வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ வந்து பால் இல்லை, நம்ம வீட்டில் பால் வாங்குறதுக்காக இப்போ வெளியில் போயிட்டுருக்கேன். நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் போகிறேன். நான் 140 போகிறேன், நம்ம மதிக்கிறதுனால நான் வெளியில் வந்து அதிகமாக போகலை. ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் இப்போ நான் வெளியே போக வேண்டியதாக இருக்கேன். நான் ரொம்ப தூரம் போகலை. இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ போகிற வழியில் பார்த்துட்டோம்னா நிறைய வீடுகளில் வந்து இந்த மாதிரி வேப்பலை, மஞ்சள், கல்லுப்பு எல்லாம் போட்டு வீட்டு முன்னால் வந்து அந்த கிருமி நாசினியாக வச்சுருக்காங்க. டெட்டால்னு கூட ஊற்றிருக்காங்க ஒரு சில வீட்டுகளில். இப்போ பார்த்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுங்க, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வெளியிலேயே எங்கேயும் போகக்கூடாத சூழ்நிலையில் பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மேலே மரத்தில் ஏறி ஒரு 30-20 வருஷம் முன்னே நம்ம பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இப்போ பசங்க மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் பிடிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் எல்லாமே மோஸ்ட்லி பூட்டி இருக்கு. ஒரு சில ஹோட்டலில் மட்டும் பார்சல் மட்டும் கொடுக்குறாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற ஹோட்டலில். அது போக தண்ணி, சிலிண்டர், பால் இதெல்லாம் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களில் வந்து அதுக்கு தேவையான வாகனங்களை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஊரடங்கு உத்தரவுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இந்த அப்படின்னு சொல்லி இவனும் இன்றைக்கி எங்கேயும் வெளியில் மேய போகலை, இங்கேயே இருக்காம பாருங்கள். நம்ம காளையும் இந்த ஊரடங்கு உத்தரவு மதித்து பாருங்கள், நாயும் கூட எங்கேயும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. எப்பவுமே இந்த தெருவு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் விளையாடிட்டுருப்பாங்க, ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க. இன்றைக்கி இந்த தெருவே ரொம்ப விரிச்சோடி இருக்குது. என்ன தான் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து அயராது 24 மணி நேரம் சிரமப்பட்டிருந்தாலும் நம் மக்கள் பாருங்கள் அங்கங்கே கூட்டமாக நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த கொரோனாவோட தீவிரம் தெரிஞ்சும் நம்ம இளைஞர்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி அங்கங்கே வெளியில் சேர்ந்து நின்று பேசிகிட்ருக்கு, கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது. ரொம்ப பெரிய கடை மட்டும் இல்லாமல் எல்லா சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் அங்கங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா 1 மீட்டர் இடைவெளி விட்டு அங்கங்கே வட்டம் சின்ன சின்னதாக கட்டம் போட்டு வாங்க வர பொதுமக்கள் வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணன்ட்டு மளிகை கடைகளில் 1 மீட்டர் இடைவெளியில் அங்கங்கே கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. பொருள் வாங்க வர்றவங்க வந்துட்டு அங்கங்கே தள்ளி ரொம்ப தூரமாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறதுக்காக வந்துட்டு கடையில் வந்து வச்சுருக்காங்க. கடையில் இருக்கிறவரு கூட மாஸ்க் போட்டிருக்காரு. நண்பா பால் ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுங்க நண்பா. பாருங்கள் அவரும் மாஸ்க் போட்டிருக்காரு பாருங்கள். நான் இந்த மாஸ்க் வந்து கர்ச்சீப்பில் செஞ்சுருக்கேன். இந்த மாஸ்க் எப்படி செய்கிறதுங்கிறது லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேங்க இது, ஜஸ்ட் 1 நிமிஷம் தான். எல்லா நண்பர்களும் சேஃபாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வர வேண்டாம், பாதுகாப்பாக இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.